ஆத்துக்கு ஏசம் பாட்டு பாடுறவா? நான் சே அங்கிள், எங்க ரெண்டு பேருக்குமே உங்களோட ஆக்டிங் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும்? எனக்கும் என் அக்காவுக்கும். அப்புறமா பார்த்தா அக்காவுக்கு உங்களோட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன திருப்தி, கிரே ஹேர் வச்சுக்கிட்டு பாவ ரொம்ப அழுதுகிட்டே பண்ணாங்க. அக்கா அப்படி ஆக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஐயோ, அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது எப்படின்னா, உங்க கூட நடிச்சு உங்க கூட நடிக்கிறதுனாலே அது நாங்க ரொம்ப குடுத்து வைக்கணும். அது வேற விஷயம். அதுவும் இல்லாம என் டைரக்டரோட முதல் மரியாதை சிவாஜி சாரை பார்த்து தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே வந்தது. சினிமா என்பது எனக்கு சிவாஜி சார் தான் ஒரு பெரிய அகராதி. டிக்ஷனரிங்கிறது இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தா கூட சின்ன வயசுல இருந்து இந்த பராசக்தி வந்த காலத்துல இருந்து ஒரு பைத்தியமே பிடிச்சிருந்துச்சு. ஆனா வாழ்க்கையில நான் அவரையும் வச்சு படம் எடுத்து நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப போராடி நான் டைரக்டர் ஆனதுக்கு பின்னாடி சிவாஜி சார் இவ்வளவு பெரிய இமயமலையில நம்ம எங்க எட்டி பிடிக்கிறதுன்னு நினைச்சேன். ஆனால் என்னுடைய பாக்கியம் அவரோட வேலை செய்யற வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்புலையும் உட்பந்த காலத்துல ஒவ்வொரு முறையும் இதில் நாம எதை எடுக்கிறது, ஏன்னா அது கொட்டி கிடக்கிற ஒரு களஞ்சிய மாதிரி இதில் நம்ம எதை பொறுக்கி எதை எடுக்கிறதுனே தெரியாம திணறி இருக்கேன். உனக்கு என்ன வேணும் ராஜா? கேளு, நான் கொடுக்குறேன்னாரு. எனக்கு கேட்டதற்கு தான் தயங்கி தயங்கி கேட்கிறேனேன்னு, கேட்கறதுக்கு தயங்காதானாரு. ஆனா நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. வாங்கோ 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 வாங்க, ரொம்ப நன்றி. அதுல எழுதிருக்கிறது படிங்க. எழுதிருக்கடா, கண்ணாடி போடணுமே. உலகின் தலை சிறந்த ஈடு இணையற்ற நடிகருக்கு ஒரு சாதாரண ரசிகையின் அன்பு காணிக்கை. அன்பு சுஹாசினி பிள்ளையாரை பார்த்து பிள்ளையார் சிரிச்சாராம், நான் உன்னுடைய ரசிகை, நீ என்னுடைய ரசிகை. நான் பயங்கரமான தீவிர ரசிகை. அப்படி பார்த்தா உனக்கு இருக்கிற சிறப்பு எனக்கு இல்லையே. நீ வந்து ஊர்வசி அவார்டு வாங்குறவங்க, நான் சாதாரண கணேசன் தானே. ஐயோ, அவார்டெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணம் சார். நீங்க எல்லாம் விருதுக்கு அப்பாற்பட்டவர். சின்ன விஷயம் அவார்டுங்கிறது. ப்ளீஸ் சார், நான் கூட இப்போ நிறைய படங்களை நடிச்சுட்டு வரேன். ஆனால் இது வரைக்கும் உங்கள் கூட நடிக்கிற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. நடித்தா போகுது. என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமோ, உன் கூட மட்டும் நடிக்கிறதா இல்லை, வருங்காலத்தில் உனக்கு பிறக்க போகிற பொண்ணு கூட நடிக்கிறதா அபிப்பிராயம். என்ன ஆஃப்டால் பொண்ணாவோ பேத்தியாவோ தானே நடிக்க போகிறீங்க? ஐயோ வேண்டாம் சார், இந்த தங்கச்சி பொண்ணு பேத்தி இதெல்லாம் கிடையவே கிடையாது. நடித்தா லவர் தான், வைஃப் தான், ஹீரோயின் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படியா? வெரி குட். உனக்கு தகுந்தாப்பில் நான் நம்ம பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சார், நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது எனக்கு ரோஷமான்னு ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம் வந்து பாடமாக இருந்தது. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு புதுமையாக இல்லை. ஏன்னா அதை விட புதுமையான ஒரு படத்தை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன், சின்ன வயசில். அந்த நாள்னு ஒரு படம், அது நீங்கள் ஆக்ட் பண்ண படம். ஏவிஎம் எடுத்த படம் சார். நான் உங்களோட ரசிகைன்னா சாதாரண அப்படி இப்படிப்பட்ட ரசிகை இல்லை, பயங்கரமான வெறி பிடிச்ச ரசிகை. யாராவது உங்களை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசினா போதும், கோவம் வந்து மண்டை கூட உடைச்சிடும். ஐயோ, தப்பு. அப்புறம் சார், நீங்கள் வந்து மூணு தலைமுறையை பார்த்தீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ இருந்த சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்போ இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல தவறதில்லை. அதாவது கசப்பான மருந்துல சுகர் போட்டு கொடுக்குற மாதிரி கலைங்கிற வண்ணம் பூசி அதை கொடுத்துருவோம். அதை ஜனங்களும் சாப்பிட்டுடுவாங்க. சாப்பிட்டுட்டு நல்ல கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க. நாட்டில் உள்ள சூழ்நிலை, நாட்டு தலைவர்களை பற்றி, நமக்கு எப்படி இந்த சுதந்திரம் வந்ததுங்கிறத பற்றியெல்லாம் சொன்னால் அந்த ஜனங்கள் புரிஞ்சுவாங்க. ஆனால் இந்த காலத்து படத்தில் வந்து நீங்கள் நமக்கு இப்படிலாம் சுதந்திரம் வந்தது அப்படி சொன்னீங்கன்னா இளைஞர்கள்லாம் சோ வாட் அப்படின்வான். ஏன்னா அவனுக்கு டைம் கிடையாது. ஏன்னா அவன் என்டர்டெயின்மெண்ட்டை பார்க்கணும், கண்காட்சியை பார்க்கணும்னு நினைக்கிறான். அவன் பார்க்குற நேரத்தில் நீங்கள் போய் இதெல்லாம் சொன்னீங்கன்னாக்க அவனால் புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கோ முடியாது. அதுக்கு தக்கப்பில் அவருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் தான் இப்போ நீங்கள் படம் எடுக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய படம், அதுதான் வித்தியாசம் உங்கள் படத்துக்கு எங்கள் படத்துக்கும். தட்ஸ் ஆல். அப்புறம் மற்ற பேரெல்லாம் பண்ணி எடுபடாத சில கேரக்டர்கள், இப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணால் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டரில் உங்களுக்கு இருக்கிற இன்வால்மெண்ட்டு, சின்சியாரிட்டி, பங்க்சுவாலிட்டி அண்ட் டெடிக்கேஷன் நினைக்கிறேன். அந்த டெடிக்கேஷன் இப்போ இருக்கான்னு தெரியல, நீங்கள் அதை பற்றி. எனக்கு வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. எப்போ குழந்தையில 7 வயசில் ஆரம்பித்தனோ அதே நிலைமையில தான் இன்னைக்கு நான் இன்னும் நான் இருக்கிறேன். வயசு வேணும் ஆயிருக்கலாம், ஆனால் பழக்க வழக்கங்கள் அப்படியே தான் இருக்குது. நீங்களும் கலைமணி ஜெயமாராதா, எங்கள் அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்னு நான் கேள்விப்பட்டுட்டேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? நோ 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 நோ, நண்பர்னு சொல்லக்கூடாது. என்னுடைய மூத்த சகோதரர், என்னுடைய குருன்னு கூட சொல்லலாம்.
ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்து தான் நான் நீங்க நான் சின்ன பிள்ளையா போய் ட்ராமா கம்பெனியில் சேரும்போது அவர் அங்கே இருக்கிறார். அதனால் என்னுடைய குரு மாதிரி அவர். அவருக்கு எனக்குள்ள தொடர்பு ரொம்ப பெரிய தொடர்பு. அவரை வந்து திருச்சியில் என் வீட்டுக்கு பார்த்துற குடியேற்றுறதே என் நான் தான். சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் ஒன்றா நடிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் நான் பராசக்தி நடிக்கும்போது அவர் ரத்தக்கண்டியை நடித்தார். அப்புறம் ரத்தக்கண்டியை முடிஞ்சோட கொஞ்ச நாள் படமெல்லாம் வேணாம் அப்படின்னு நாடகத்திலே போயிட்டு இருந்தார். நாடகத்திலேயே இருங்க படத்துலேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவரை பலவந்தப்படுத்தி இழுத்துக்கிட்டு வந்து மறுபடி சினிமாவில் நடிக்க வச்ச ஆட்களில் நானும் ஒருத்தன். அந்த அளவுக்கு அவருக்கு எனக்கு தொடர்பு இருக்கு. நீ பல படங்கள் பார்த்துருப்பிய, உங்கள் அப்பாவும் நான் நாய்க்கு நிறைய படம் பார்த்துருக்கேன். பார்த்துக்கல இப்போ கூட டேப்ல எல்லாம் பார்ப்பேன். ஆ இன்னைக்கு கூட இருவர் உள்ளும் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? பட் எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம் பாவமணிப்பு. பாவமணிப்பு இந்த நேரத்தில் எங்க எவ்வளவு தூரம் சும்மா இப்படி பர்மிஷன் எல்லாம் வந்துட்டேன் போயிட்டு இருந்தேன். வாசல்ல பிள்ளையார் கோயில் தெரிஞ்சிச்சு. சின்ன பிள்ளையார பார்த்துட்டேன், பெரியவரையும் பார்த்துட்டு பெரிய பிள்ளையார் பெரிய பிள்ளையார் சின்ன பிள்ளையார் நல்லா இருக்கு. சின்ன பிள்ளையார் ஞாபகம் வந்தது. மாடியில ஒரு பொம்மை வச்சிருக்கேன் புள்ள படிக்கிற மாதிரி. அது கொஞ்சம் களத்தூர் கண்ணமாலை நான் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அது என் ஞாபகம் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். யார் வேணாலும் அவங்க ஞாபகத்தோடு சொல்லலாம். அப்படியா? என்ன அந்த பொம்மையை பொதுநலம் கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நாம் இன்னும் எவ்வளவோ படிக்கணுங்கிறதுக்காக அந்த பொம்மையை ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். அந்த பொம்மையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். உங்கள் அப்பா தான் பெரிய தேசியவாதி. நான் எப்போ பரம்பக்குடிக்கு போய் மீட்டிங் போட்டாலும் அவர் தான் ப்ரொசைட் பண்ணுவார். உனக்கு ஞாபகம் இருக்கா 4 வயசில் உன்னை கூட்டிகிட்டு வந்து மடியில் இங்கே உட்கார வச்சுருப்பார். குழந்தை பேரன் என்னடான்னு கேட்பேன், நீ சொல்லுவியே கமலஹாசன் அப்படின்னு. பரவாயில்ல, இப்போ அப்படி தான் பேசுகிறேன். கற்றது கைமண் அளவுன்னு சொன்னீங்க. கற்றதுன்னதும் எனக்கு என்னுடைய நினைவு வந்தது. நான் அடிக்கடி மேடையெல்லாம் கூட சொல்லியிருக்கேன், 1954 அப்புறம் தமிழ்நாட்டில் பிறந்த நடிகர்கள் எல்லாருக்கும் உங்கள் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. பல விஷயங்களில் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸு பல இளம் நடிகர்கள் இருக்குது, அதில் எனக்கும் முக்கியமாக இருக்குது. இப்போ எனக்கு பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் நீங்கள் பண்ணியிருந்த சில விஷயங்களை பார்க்கும்போது ஒன்றும் வயத்தறிச்சலாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ 50-60 வீடியோ ஒரு நாளைக்கு பார்க்கணும்னா கூட பாசிபிள். அந்த காலத்தில் சினிமா தியேட்டரில் எப்போ ஒரு வாட்டி எலிஃபன்சன் தியேட்டருக்கு போய் பார்த்து நடந்து போய் பார்த்துட்டு வரணும், இல்லை பஸ்ஸில் போகணும், இல்லை கார் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோ தூரத்துக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டிய விஷயம். கையளவில் டீட்டெயில்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார்? எனக்கு அது போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குங்கிற எங்கேருந்து? யாருமே ஒரிஜினல் கிடையாது. நம்ம இப்போ அம்மானு சொல்கிறது கூட சொல்லி கொடுத்து தான் சொல்கிறோம். உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கும்? நான் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்ல முடியாது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து அநேகமாக ஆங்கில படம் பார்க்கறது உண்டு. சின்ன பிள்ளையில் இந்த ருடால்ஃப் வாலண்டினோ ஆக்ட் பண்ண சைலண்ட் மூவியில் ஷீக்குன்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணி, அதுதான் அவர் ஆக்ட் பண்ண டாக்கி பிக்சர். அதுலேருந்து எல்லோரும் படத்தையும் போரிஸ் கர்னா, சார்லஸ் போயர், அவங்கவுங்க படத்தெல்லாம் பார்த்துட்டு வரேன். அதனால் மற்ற நடிப்பை விட நம்ம நடிப்பு தனிப்பட்ட முறையில் இருக்கணும்னு சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு வரதுனால ஒருவேளை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சதோ என்னமோ. முடிஞ்சதோ என்னமோங்கிறத நீங்கள் பண்ணிதான் சொல்கிறீங்க. முடிஞ்சிருக்கு. இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள்? என்ன சிலது இப்போ இப்போ வந்து நடைன்னு உங்களுக்கு இப்போ இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி குலுங்கி நடந்தோன்னா சிவாஜி மாதிரி நடக்கிறீங்க, ஒழுங்காக நடங்க சார், உங்களுக்கு என்ன ஸ்டைல் இல்லையா அப்படின்றாங்க. கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு 10 நடை நடந்துட்டேங்க, திருவிழாவில் ஒரு மாதிரி நடந்துட்டேங்க, இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டேங்க, புருவத்தை கொஞ்சம் அப்படி தூக்கினான்னா உங்களை மாதிரி இருக்குன்றாங்க. இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. பட் இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் எங்கேருந்து பிடிச்சிங்கும்போது, இப்போ சார்ல்ஸ் பாயர்னா சார்ல்ஸ் பாயர்ட்டேருந்து ஏதாவது ஒன்று பிடிச்சிங்களா? அப்படி நின்று இப்படி கையை நீட்டுறது பார்த்தா எனக்கு ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் ஞாபகம் வருது. இதெல்லாம் ட்ரை பண்ணுறது தான் ராஜா. இதெல்லாம் ட்ரை பண்ணி நாமளே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். இது மற்றவங்க சொல்லி கொடுத்து வரதில்லை. நடிப்புங்கிறது ஓரளவுக்கு கல்லூரி வைக்கலாம், சொல்லி கொடுக்கலாம். பட் நம்மகிட்டேருந்து வர்றது இருக்கு, நம்மளுடைய அடி வயிற்றுலேருந்து வர எக்ஸ்பிரஷன்ஸ், அதெல்லாம் அதெல்லாம் நம்மளா நம்மளா தானாக கொடுக்குறது தானே வெளியே, யாரும் சொல்லி கொடுத்து வரதில்ல. என்ன கேரக்டர் நாம் போடுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தக்கப்படி ஆக்ட் பண்ணிட்டா போதும். ஆமாம், லைக் தட். உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட். அங்கே செட்டில் பல பேர் முக்கிக்கிட்டு இருக்காங்க, அதை நானும் பார்க்குறேன். நான் உள்பட அது நீங்கள் எப்படிங்கிறீங்க, அவங்க அது முதல்லேருந்து தாளம் போட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் பேக்கப் ஆகிடும். இன்னும் சில பேர் கூட சொன்னாங்க சிவாஜி சாருக்கு டாக்டரேட் கொடுக்கணும், அந்த அளவுக்கு சாதனை பண்ணியிருக்காருன்னு. நான் சொல்கிறேன் அவருக்கு கொடுக்க வேணாம், சிவாஜி சாரை பற்றி தீசிஸ் எழுதுகிறவங்களுக்கு டாக்டரேட் கொடுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சுருக்காருன்னு. கமல்
ராஜா, நீ இவ்வளோ தூரம் என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்தே பேசுனே. நீ புகழ்வதற்காக பிறந்தையோ இல்லை எனக்கு முன்னால் ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொன்னையோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நடிகர்களுக்கு வாழ்த்து தான் எப்பவும் முக்கியமான சமாச்சாரம். யாராவது ஒருத்தர் வாழ்த்துனாங்கன்னா இது போல் நீங்கள் செய்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்குறதுக்காக தான், அதெல்லாம் கேட்டு தான் பண்ணேன். இன்னும் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு டானிக் மாதிரி அது. கலைஞர்களை புகழ்ந்தாவே அதை உங்கள் மேலும் நீங்கள் வளருங்கிறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு உரம் போட்ட மாதிரி. அது பெரியவாளாக இருந்தாலும் சரி சின்னவாளாக இருந்தாலும் சரி, நீ என்னை இவ்வளோ தூரம் பாராட்டினியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்? பொன்னல்ல பொருளல்ல புவியாலும் மன்னதரும் என்னவனாம் அறியாது எதுவும் அல்ல. மின்னிவரும் மைக்கவியின் மெய்யழகை காண்போர்தம் கண்ணில் வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு கோடின்னு சொன்னான் கவிஞர் கண்ணதாசன். கோடி கோடியாக கொட்டு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு கலைஞனுடைய கலையை பார்த்தது நல்லா இருக்குன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட யார் கண்ணீர் விடுறானோ அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தான் ஒரு கோடி கொடுத்த மாதிரின்னு சொன்னான். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு கோடி கொடுத்ததான் நினச்சிக்கிறேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட இருந்து பல கோடி சம்பாரிச்சிருக்கேங்கிற சந்தோஷத்தில் உங்கள் சந்தோஷத்தை உணர முடியுது. அதனால் இப்போ இந்த உத்தம பத்திரம் எக்ஸாம்பிள் எடுத்திங்களா, இன்னைக்கு நாங்கள் ஆடுற மாதிரி இருக்காது, அந்த அவ்வளோ மாடர்னாக இருக்காது. இந்த யாரடி நீ மோனிப்பா அவன் அந்த நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் கூட யாரும் ஆமாம் ரெண்டு நாள் டே அண்ட் நைட் எடுத்தோம் அது. அப்படியா? அது எப்படி? அது ரொம்ப மாடர்னாக இருந்தது. அதாவது இன்னைக்கு நாங்கள்லாம் அப்படின்னு இதுவாக வந்து நின்றுட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடுறோமே அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இந்த கை தட்டுற விதம் அப்படி அப்படி தட்டுறீங்க. ஹீராலால் அவர் அந்த பெருமை ஹீராலால்கில் போகணும். அவ்வளோ அருமையான டான்ஸ் இருந்தாரு. தேங்க்யூ. ஏன் தெரியுமா, இது வந்து நான் அது ரொம்ப அது ஒன்ஸ் அகைன் உண்மையான ஒரு ரசிகர் வெளியே வந்துட்டார். அது நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லாமல் ஹீராலாலுக்கு கொடுக்குறீங்க பாருங்கள். அது பல பேருக்கு வராது. அது உங்களுக்கு இருக்கிற பலம், உங்களுக்கு இருக்கிற கையில் இருக்கிற தெம்புனால நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தைரியமாக உங்களால் கொடுக்க முடியுது. என்னுடைய வாழ்க்கை பற்றி தான் உங்களுக்கு தெரியும், மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு திறந்த புத்தகம். எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு குடும்பம்னு நான் நினைக்கிறது இல்லை. இந்த நாடு தான் என்னுடைய வீடுன்னு நினைப்பேன். இந்த நாட்டில் இருக்கிற கோடாரக்கூடிய ஏழை எளிய மக்களையெல்லாம் என்னுடைய குழந்தைகளாக நினைப்பேன். நான் தங்கியிருக்கிற வீட்டை பற்றி கேட்கணுன்னா ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு நல்ல கணவன், என் பொஞ்சாதி கேளுங்க. நான் ஒரு நல்ல தகப்பன், என்ன பிரபுவை கேளுங்க. எல்லாத்த விட நானே சொல்லிக்கிறேன், இந்த பாரத நாட்டினுடைய ஒரு சிறந்த குடிமகன் அந்த அளவுக்கு தான் சொல்லிவிட்டு. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும்.